சொன்னாங்க பாத்தீங்களா, ஸ்பீடு டயல், செல்போன். பல்லு இல்லாதால கூட பாத்திருக்கேன், செல்லு இல்லாதால பாத்து இல்லைங்க. ஒரே ஆளு ரெண்டு செல்போன் வச்சிருக்காரு, பாக்குறாரு காலையிலிருந்து போனே இல்லைன்னா ஒரு போன்ல இருந்து கால் பண்ணி இன்னொன்று கேட்டுக்கிறாரு. ஆமா அன்னைக்கு என்ன ஒரு வயல் கூட என்ன செய்ய சொல்றீங்க, பரபரப்பு என்ன, டிவி பாத்துக்கிட்டே இருக்காருங்க. அப்போ ஒரு போன் கட்டாங்குழி எடுத்து பேசுறாரு, தட்டாரு புட்டாரு கீழே விழுந்து எடுத்து, ஹலோ ஹலோ ஒன்னு கேட்கல, அப்படியே லைன்ல இருங்க, இந்த மாடிக்கு வரே, மாடிக்கு போன அஞ்சாவது மாடி, ஹலோ ஒன்னு கேட்கல. அவர் பையன் எல்கேஜி பின்னாடி, அப்பா ரிமோட் கொடுத்து தொலைந்தா இருக்கா செல்போன், பாத்தியா ரிமோட் செல்போன், அந்த அம்மா வீட்டுல உட்காந்து செல்போன்ல மாத்திக்கிட்டு என்ன ரிமோட் ஒண்ணு மாறல. இதுக்கு எங்கேயாவது நிதானமா உட்காந்து கொஞ்ச நேரம் சந்தோஷமா பேசுறதுக்கு நேரம் இருக்கா, செல்போன் வந்த அப்படினா இவ்வளவு பிரச்சனைகள். ஒரு ஆளு 50வது மாடி பெரிய பில்டிங், அங்க உட்காந்து அப்படி ஈவினிங் டைத்துல பேப்பர் படிச்சுக்கிட்டாரு. அப்ப ஒரு போன் எடுத்தாரு, சுரேசி உன் பையன் இறந்துட்டாருங்க. என்னங்க சொல்றீங்க, ஒரு பையன் இறந்துட்டான, பட்டுன்னு போன கட் பண்ணி குதிச்சுட்டாருங்க. 40வது மாடியில வந்துகிட்டு அப்பதான் அவருக்கு ஒரு யோசனை, நம்மளுக்கு பையனே இல்லையே, கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ. 20வது மாடிக்கிட்டு வரும்போது இன்னொரு யோசனை, சார் என்ன நம்மளுக்கு கல்யாணமே ஆகலையே, ஐயோ எவனோ ராங் நம்பர் அடிச்சு நம்மளை குதிக்க வச்சுட்டாங்க. 10வது மாடிட்டு வரும்போது யோசிச்சார், நம்ம பேரு சுரேஷ் இல்லையப்பா குமார்ல அப்படின்னா சொத்து. இந்த பரபரப்பு கொஞ்சம் நாளைக்கு மாடி இருந்துச்சாங்க. எவ்வளவு உணவு, எப்படி ஆரோக்கியமான உணவு. அன்னைக்கெல்லாம் களிய கட்டி கல்லியா சாப்பிட்டுட்டு அலங்கானூர்ல ஜல்லிக்கட்டு காலை அடைஞ்சார். இன்னைக்கு பூரிய சாப்பிட்டு ஒரு கோழியை பிடிக்க முடியாம இருக்கான். இந்த பூச்சி என்ன இருக்கு, உணவு முறை இல்ல அந்த அளவுக்கு. எல்லாத்திலயும் சின்ன சின்ன மாற்றம். ஹோட்டல் சாப்பிடும் போது கூட ஒரு நிதானமா சாப்பிடுறமா. ஒரு ஆளா முழு சாப்பாட 3 நிமிஷத்துல சாப்பிட்டார், என்ன பாஸ்ட் ஃபுட்டான், அதே பாஸ்ட் பாஸ்டா சாப்பிட சொன்னது. அதே மாதிரிதான் மருந்து கடைக்கு போயிட்டு சீக்கிரம் விக்கலுக்கு மருந்து கொடுங்க, விக்கலுக்கு மருந்து கொடுக்கன்னு இருக்கான். கடைக்கார மருந்து குடுக்க சீக்கிரம் விக்கல விக்கல எடுத்த அவன் பொட்டேன ஒரு அடி விட்டான். யோ என்ன எதுக்கு அடிச்ச, விக்கல் நின்னு போச்சு இல்லனா, யோ விக்கல் என் மாமியா இருக்கியா அப்படின்றான். நல்லா ஒரு காலத்துல போன் வந்தா என்ன செய்வோம், எல்லாம் வீட்டுக்குள்ள ஓடுவோம், ரிசீவர் எடுத்து வச்சு. இன்னைக்கு போன வந்து பூரா வீட்டை விட்டு வெளியே ஓடியாரன், டவர் கிடைக்காம ஹலோ ஹலோ ஹலோன்னு 6 கிலோமீட்டர் போய் அப்புறம் அங்க இருந்து ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வராரு. அப்ப எடுத்து பேச சிரமமா இருக்குன்னு சொல்லி செல்போன் நீ எங்க வேணாலும் கொண்டு போலாம், அதுலயும் சிரமமா இருக்கான். பெண்ட் வந்து திடீர்னு எடுக்கவங்களையும் கட் ஆயிருது அப்படின்னு அப்படி கட் போன், 2 வயரை மாட்டி விட்டு அப்படி வயர்மேன் மாதிரி போயிட்டே இருந்தா அதுலயும் சிரமமா இருக்கா, வயரை சுருட்டி எடுத்து அந்த போயிருந்தீங்க அப்படின்னு புல்ட்டு வந்து கருப்ப ஒரு வண்டு மாதிரி ஓட்ட வச்சுட்டே போனாங்க. இன்னும் ஒரு 7-8 வருஷம் கழிச்சு பாருங்களேன், எதுவுமே இல்லாம ரோட்ல பேசி போறாங்க, நல்லா தாங்க இருந்தான் ஒரு பண்டிகை கொண்டாடுனா பொங்கல் வாழ்த்து அனுப்பு ஒரு அட்டை நல்லா இருக்கீங்களா. இன்னைக்கு அந்த வாழ்த்து அட்டை எங்க பாத்திருக்கீங்களா, பூராமே எஸ்எம்எஸ் முடிச்சிடும். அதுல இன்னொருத்தர் அனுப்புனது அவன் நேம் எடுத்துட்டு இவர் நேம் சேர்த்து விட்டு அறிவாளி மாதிரி எப்படி மாறிக்கிச்சு பாருங்க. பொங்கல் ஒரு லெட்டர் போடுவோம், இன்னைக்கு தபால் எங்கேயாவது அனுப்புறமா, அன்பும் பண்பும் அங்க பக்கத்து விட்டு அந்த செவப்பு நாய் எப்படி இருக்கு, இந்த பசுமாடு எப்படி இருக்கு, ஊரே கேட்டு சந்தோஷம் மகிழ்ந்து எஸ்எம்எஸ் முடிச்சிடாங்க. அதை அனுப்பலாம் தப்பு இல்ல, அது பரிதாபமா இருக்கு. அந்த எஸ்எம்எஸ் படிச்சா அதுல ஒருத்தர் லவ் பண்ணி அந்த பிள்ளைக்கு லவ் மெசேஜ் அனுப்பியிருக்கான், அந்த பிள்ளை பார்வையிட மெசேஜ் அது 300 பேருக்கு அனுப்பிட்டு, இதுதான் பெரிய முக்கியமான கொடுமையாதான். இப்போ பரிதாபமா இருக்கு. எனக்கு இந்த வருஷத்துல முதல் நாள் காலைல 6 மணிக்கு சாமி கும்பிட்டு இந்த வருஷமே நல்லா இருக்குன்னு கடவுளே அப்படின்னு கோயில் விட்டு வெளியே வர 6:05 ஒரு எஸ்எம்எஸ் மகிழ்ச்சி எடுத்து பாக்குறேன். ஒரு அனுப்பியிருக்காங்க, கிரைண்டர்ல அரிசி போட்டா மாவு, வாயில் அரிசி போட்டா சாவும். வருஷத்துல முதல் நாள் படுத்த எனக்கு எப்படி இருக்காங்க வருஷம், ஏ வேற எஸ்எம்எஸ் அப்படியே துப்பட்டியை போத்திட்டு படுத்துட்டேன். இன்னைக்கு எங்கேயுமே வெளியே போக கூடாதியா, நம்ம சொல்ற நேரம் போய் தொடங்கிருக்க பேசுறதே அவசரமா எழுதி போடுற கூட சுடாட்டுல ஒரு ஜெல்லி போட்டிருக்காங்க, நன்றி மீண்டும் வருக. ஏன்னா அங்க பொறுக்காட்சி நடக்குது போச்சு. உணவு முறையில இருந்து எல்லா இதுலயும் பேஸ்புக் சொன்னாங்க பாத்தீங்களா, அது எதுக்குன்றே தெரியல. நான் 2 இட்லி சாப்பிட்டேன், அதுக்கு 250 லைக் கொடுத்துருக்காங்க, வெரி குட். ஏ இது என்ன உலக அதிசயமாங்க, மாறிக்கிடுச்சு. குழந்தைகள் தினம் கொண்டாடுறமே, என்னைக்காவது குழந்தையோட ஒரு 5 நிமிஷம் கொஞ்சி குழவரமா, நம்ம இருக்க அவசரத்தில். கவிப்பெரு சுவயம் தெரிஞ்சிருப்பார் ஒரு கவிதையில, 9 மணிக்கு உன் அப்பா உனக்கு சொந்தம் இல்லை அபிஸ்பிரார், 9:30 உனக்கு அம்மா உனக்கு சொந்தம் இல்லை, தொலைக்காட்சியும் ஆயாவும் அசதியிலே தூங்கிவிட்டால் தூக்கத்தை தவிர துணைக்கு வர யாரும் இல்லை, வாய் என்று அழைப்பதற்கும் கட்டி துளாவதற்கும் ஞாயிற்றுக்கிழமை வரும் நல்ல விலை கண்ணுறங்கு முடிப்பார். என்னைக்காவது குழந்தையோட பேசி பாருங்க, ஒரு 5 நிமிஷம் குழந்தைகிட்ட பேசினாலே அவ்வளவு மகிழ்ச்சி. ஆனா அந்த மகிழ்ச்சி நீங்க பார்க்க முடியாத பரிதாபமா இருக்கு. குழந்தையில் பேசுறது குழந்தைகிட்ட ஆச்சரியமா இருக்கு, அழகழகான விஷயங்களா இருக்கு, அதெல்லாம் கேட்கறதுக்கு நேரம் இல்ல. ஏன்னா உங்க கால மாற்றத்தில் என்னென்ன, ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா அமைதியா இருக்கிறப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா, வீட்டுக்கு ஒரு ஆளு போருக்கு போவாங்க, இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு ஆள் பாருக்கு போற நிலைமை ஆயிடுச்சு பாத்தீங்களா. 8 போட்டு லைசன்ஸ் வாங்கினா, இன்னைக்கு 2 போட்டு லைசன்ஸ் வாங்குறாரு, அதற்கு பல எத்தனை கெட்டு போயிருக்குன்ற உங்களுக்கு தெரிஞ்சு. காலம் மாற்றம் ஆசிரியமான ஒரு உறவு,
இன்னைக்கு இவ்வளவு பரபரப்பான்னு சொல்லி முன்னெல்லாம் ஆசிரியர் உட்கார்ந்து இருப்பார், மாணவரும் நிற்பாங்க குருகுல கல்வின்னு சொல்லி, ரொம்ப அமைதியா நல்லா இருந்தது. இன்னைக்கு வகுப்புல ஆசிரியர் அடிக்க கூடாது, எவ்வளவு பரிதாபம். அப்புறம் யாரு வந்து அடிப்பா? ஒருத்தர் லேமினேஷன் போட்டு பேப்பர்ல வந்த கதை கட் பண்ணி இப்படி தொங்க விட்டுருக்காங்க பாத்தியா, மாணவரை அடித்த ஆசிரியர் கைது. பாத்துக்க சார், தொட்ட நீ கட்ட அப்படின்னு ரோடு தொங்க விட்டுருக்கா, அவரு இப்படியே முடிச்சுட்டே இருக்காரு. என்ன செய்ய முடியும் பாத்துக்கு, குச்சி எடுத்து கோபத்தில் அடிக்க போறாரு, குச்சியை பிடிச்சிட்டான். நீங்க என்ன சும்மா நீ அடிக்க முடியாது, 50,000 ரூபா சேர்ந்திருக்கேன், ஒண்ணு வெளுக்காம விட மாட்டேன், 1,00,000 ரூபா சேர்ந்திருக்கேன். அவரு உடனே கெச்சல், ஏன்னா 4,00,000 கொடுத்து சும்மா இருக்க உங்களுக்கு என்ன பேச்சு. காரணம், படித்தவர்களும் பாடம் நடத்துகிறார்கள், படிக்காதவர்கள் பள்ளிக்கூடமே நடத்துகிறார்கள். இன்னைக்கு சூழல் உங்களுக்கு தெரிஞ்சு,